வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னை மட்டும் நேசிக்கிறேன் எபிசோட் 70. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அட் டைனிங் ஹால் பாரு பட்டமாக எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ரியாவுக்கு சென்னா பிடிக்குன்னு சொன்னதால் பாரு ரியாவுக்கு சர்வ் பண்ணுற ஆதி பார்த்துட்டு ஆதி மைண்ட் வைஸ் அச்சோ ரெடி பண்ண மாட்டான்னு நினச்சேன், பண்ணியிருக்காளே, எதை கலந்து வச்சுருக்காளோ தெரியலையே. ரியா அதை சாப்பிட்றா. பருதி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அவளை பாராட்டுறான். பாரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சீனியர் கேங்ஸ்கிட்ட போயிடுறான். பிரதாப், பாருமா சாப்பாடு சூப்பர்டா. பாரு அவரை நல்லா கவனிக்கிறான். ஆதி கோவம் வருது. பிரதாப்பின் லோ வாய்ஸ், அம்மாடி உன் புருஷன் காண்டாகிறாம்மா எங்களை கவனிக்கிறேன்னு. போமா, அவன் சாப்பிட்டுட்ருக்கான் பாரு. பாரு ஆதிக்கிட்ட போய் சாப்பாடு பரிமாறுறா. அவளை முறைச்சிட்டே சாப்பிட்றாரு. பாரு சிரிக்கிறா. இதை மித்ரா நோட் பண்ணுறா. ஆதி சிரியா சாப்பிடல, அதையும் பாரு நோட் பண்ணுறான். அட் நைட் எல்லோரும் ரூமுக்கு போயிடுறாங்க. ஆதி ரூமில் லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பாரு ரூமுக்கு மில்க் எடுத்து போகிறா. ஆதி அவளை பாட்டு கண்டுக்காமல் இருக்காரு. பாரு இந்தாங்க குடிங்க. ஆதி எனக்கு வேணாம் மிஸ்ஸஸ், ஆதித்யா. பாரு நீங்கள் சரியாக சாப்பிடல, நான் பார்த்தேன், இந்தாங்க குடிங்க. நமக்குள்ளே இருக்க சண்டை வேறு, இது வேறு. நீங்கள் சாப்பிடலன்னா எனக்கு மனசு கஷ்டப்படும். ஆதி மில்க் வாங்கி குடிக்கிறாரு. பாரு அவரையே பார்க்குற மைண்ட் வாய்ஸ். கோவம் மட்டும் மூக்குக்கு மேலே வருது. ஒரு நாளைக்கு அந்த மூக்கை கடிச்சு வைக்கிறாருங்க. ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு அதையும் பார்க்கலாம். உங்ககிட்ட பேசணும், எங்கே போகிறப்ப நீ? பாரு பாட்டி ரூம் பெரியா. ஆதி அடிங்க கிட்ட போகிறாரு. பாரு எஸ்கேப் ஆக போகிறோம். ஆதிக்கிட்ட மாட்டிக்கிறா. என்ன சொன்னால் எப்போ சொல்லு, லிப்ஸை பிடிச்சிக்கிறாரு. பாரு ஆ வலிக்குது மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க. ஆதி பாரு தூக்குறாரு. பாரு மாமா எங்கே தூக்கிட்டு போகிறீங்க, என்னை விடுங்க, யாராச்சும் பார்த்துருவாங்க. ஆதி ஷூ நான் தான் வரணையில் பேசாமவான்னு கார்டன் தூக்கிட்டு போகிறாரு. ஆதி டெரஸ் கழிச்சிட்டு போய் இறக்கி விடுறாரு. பாரு ஆதி பார்க்குறான். ஆதி என்ன பார்க்குற பொண்டாட்டி? பாரு எப்படி பண்ணி திரும்பிக்கிறான். ஆதி ஸ்மைல். பாரு இங்கே பாருங்க மாமா, நான் உங்கள் கூட சமாதானம் ஆகலை, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆதி ஒரு சின்ன ஸ்லப்பில் உட்காந்து பாரு பேக் அப் பண்ணிவிட்டேன். ஆதி அதான் தெரியுது, நான் என்ன பண்ணேன். ரியா ஆஃபீஸ் வந்தப்போ உன்னை லைனில் வச்சுட்டு நான் பேசுகிறது தப்பு தானே, நான் வேணுனே பண்ணலம்மா, நிச்சயமாக மறந்துட்டேன். பாரு ஓ அப்போ உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தா என்ன மறந்துடுவீங்க அப்படி தானே? ஆதி ஏய் என்னடி இப்படிலாம் பேசுகிறேன். பாரு ஆமாம், நீங்கள் வீட்டுக்கு வந்தது என்ன பார்ப்பீங்க, என்ன பார்க்கலையே, உங்கள் ஃப்ரெண்டை தானே பார்த்தீங்க. ஆதிக்கு உன்னோட பொசிட்டிவ்னஸ் பிடிச்சிருக்கு. ஆதி ஏன் நிறையா கிட்ட பழகக்கூடாதா? பாரு அவர் கையை எடுத்து விட்டுட்டு நீங்கள் பேசுங்க, உங்களை பேச வேணான்னு சொல்ல நான் யாருன்னு சொல்கிறான். ஆதி அவளை கிட்ட எடுத்து, ஆதி ரியா ரொம்ப நல்ல பொண்ணு. பாரு அப்போனா கெட்ட பொண்ணா? ஆதி இங்கே பார் பொண்டாட்டி, ரியா எனக்கு ஃப்ரெண்டு அவ்வளோதான். அவங்ககிட்ட க்ளோஸாக பேசுனா ஃபாரின் கல்ச்சரில் இருந்தவன், ஸோ ஒரு ஃப்ரெண்டே என்கிட்ட பேசுகிறான். நானும் லண்டனில் இருந்திருக்கேன், ஸோ இதனால் ஈஸியாக தான் எடுத்துக்கணும். பாரு அப்பாவா அப்படி தான் பேசுவா, நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படி தானே? ஆதி நான் அப்படி சொல்லலை டீச்சலும், நீ புரிஞ்சிக்காமல் பேசுகிற. பாரு யார் நான் புரிஞ்சிக்காமல் பேசுகிறேன்னா? ஓகே அப்போ அவங்க என்ன பண்ணாலும் நான் கோவப்படக்கூடாதா? ஆதி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி மைண்ட் வைஸ் இதாண்டி நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன், எல்லாருக்கும் முன்னால் உன்னோட கோவம் வெளியே வரணும், அப்போ தான் உன்னோட லவ் வெளியே வரும். பாரு மாமா அவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நீங்கள் பேசுங்க பழங்குங்க அது உங்கள் இஷ்டம், ஆனால் நீங்கள் எனக்கு சொந்தமானவர். அவங்க எல்லாம் மாரி பழக என்னால் பார்த்துட்ருக்க முடியாது, கோவமாக சொல்கிறான். ஆதி சரி கோவப்படாத குட்டிமா, நீ கண்டிப்பாக விருதெடுக்கணுமா? பாரு மாமா ஆரம்பிக்காதீங்க, இதில் எந்த மாற்றமும் இல்லை, இல்லைனா நமக்குள்ளே எதுவும் இல்லை, நான் விரதம் எடுப்பேன் தான், எனக்கு நீங்கள் முக்கியம். மாமா திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டு விஷயத்தில் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் என்கிட்ட ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஆதி உனக்கே ரியாவை பிடிக்கல சொல்லு. பாரு உங்களுக்கு ரியாவை பிடிக்குமா என்ன பிடிக்குமா? ஆதி ஷாக்கு. ஆதி என்னடி கேள்வி இது, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? பாரு அப்போ யோசிப்பீங்க யாரை பிடிக்குன்னு சொல்ல, அப்படி தானே? ஆதி அப்போ தான் யோசிக்கிறார், பாரு தான் பிடிக்குன்னு சொல்லலைன்னு. பாரு ஆதி பார்க்குறா. ஆதி பொண்டாட்டி நான் அந்த மீனிங்கில் சொல்ல, நீ தான் எனக்கு எல்லாமே, அவள் ஃப்ரெண்ட் அவ்வளோதான். பாரு இப்போ யோசிச்சிங்களே, அதனால தான் அவளை பிடிக்கல, போதுமானு சொல்லிட்டு போக போகிறான். ஆதி அவள் கையை பிடிச்சு நிறுத்தி, ஆதி பொண்டாட்டி எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் நீ இதே மனசில் இருப்ப, புரியுதா? பாரு கையை எடுத்து விட்டுட்டேன். பாரு எனக்கு புரியுது தெரியுது, நீங்கள் போய் தூங்குங்க.
ஆதி, நீ எங்க போற? ஆதி, நீ எங்க போற? பாரு, நான் பாட்டி கூட தூங்க போறேன். ஆதி, ஏன் விரதம் ஸ்டார்ட் பண்ண 3 days இருக்கு. இப்ப ஏன் கூட தான் தூங்குற? வானு தூக்கிட்டு போறாரு. பாரு முகத்தை திருப்பிக்கிறான். ஆதி, மிஸ்ஸஸ் ஆதித்யா, கோவத்துல மட்டும் எப்படி அகிலாண்டு அடிச்சிட்டு மாதிரி இருக்க? பாரு முறைக்கிறான். பாரு ஆதி ரூமுக்கு வராங்க. இதிரியா பார்க்குறான். அட் ஆதி ரூம். பாரு சென்டரில் பில்லோ வைக்கிறான். ஆதி பார்த்துட்டு, ஆதி எதுக்கு பில்லோ வைக்கிற? அப்போ உனக்கு என் மேலே கோவம் இருக்குது அப்படி தானே? பாரு, ஆமாம் அம்மா, என்னால் நார்மலாக முடியல. ஆதி யோசிச்சுட்டு சென்ட்ரல் உள்ள பில்லோ தூக்கி போடுறாரு. பாருவை கிட்டல்ஸ் லிப் லாக் பண்ணுறாரு. பாரு ஷாக் ஆஃப்டர் லிஸ். ஆதி, என்ன பார்க்குறேன், என்னோட பொண்ணுட்டு என்கிட்ட சண்டை போடலாம், சமாதானாகலாம், ஆனால் ஒரு நாள் கூட அவன் நிம்மதி இல்லாமல் தூங்கக்கூடாது. பாரு ஆதி ஹக் பண்ணிக்கிறான். ஆதி, இங்கே பாரு குட்டி, நான் உன்னோட ஆதித்யா, அது மட்டும் மாறாது. வா தூங்கலான்னு ரெண்டு பேரும் ஹக் பண்ணி தூங்குறாங்க. அட் ஷியாரும் மித்ரா வரா. மித்ரா, ஹே ரியா. ரியா, மித்ரா வா, என்ன எந்த டைமில் வந்திருக்கேன்? மித்ரா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான் சொல்லிட்டு ஆதியை பற்றி பேசிகிட்டு இருக்கான். ரியா, ஹே மித்ரா, நீ ஆதியை லவ் பண்ணுறியா? மித்ரா, ஆமாம் ரியா, நான் ஆதியை டீப்பாக லவ் பண்ணுறேன். ஆன்ட்டி கூட எங்கள் மேரேஜ்க்கு ஓகே பண்ணியிருக்காங்க. ரியா கன்ஃபியூஸ் ஆகிறா. நம்மக்கிட்ட ஆதி பார்வதியை லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னார். ரியா, ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? மித்ரா, பண்ணிட்டேன், பட் ஆதி எதுவும் சொல்லலை. இன்னும் ஆதியோட விருப்பம்தான் சொல்லியிருக்காரு. ரியா, ஓகே மித்ரா, நான் ஆதிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். மித்ரா, ரியா நீ ஆதிக்கு நல்ல ஃப்ரெண்டு, ஸோ எனக்கு க்ரீன் சிக்னல் தான் வாங்கித்தரணும்னு சொல்கிறான். ரியா குட் நைட் சொல்லிவிட்டு மார்னிங் இதை பற்றி ஆதிக்கிட்ட பேசணும்னு யோசிச்சுட்டு தூங்குறான். மித்ரா வந்த வேலை முடிஞ்சதை நினச்சிட்டு ஜாலியாக போகிற தூங்க. அட் அகிலாரும், அகிலா என்னங்க, நம்ம ரியா ஆதிக்கு பொருத்தமானவளாக இருப்பாள்ல? புருஷ் ஷாக்கு. புருஷ் மெயின் வாய்ஸ். அகிலா பிளான் புரியுது, இப்போவே இதுக்கு பிரேக் போடணும். என்ன அகிலா சொல்ல வர, ரியாவை ஆதிக்கு மேரேஜ் பண்ணலானா? அகிலா, ஆமாங்க, ஆதி ரியாக்கிட்ட நல்லா பேசுகிறான், பழகிறான். மித்ரா கூட கூட கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது ஆதிக்கு, பட் ரியாவுக்கும் ஆதிக்கும் நல்ல பாண்டிங் இருக்குது. புருஷ், இதை பற்றி முதல்ல ஆதி ரியாக்கிட்ட பேசு அகிலா, அப்புறமா ரியா பேரண்ட்ஸ்கிட்ட பேசலாம். அகிலா ஏங்க, புருஷ் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ஒப்பீனியன் முக்கியம் இல்லையா? அதை நம்ம பார்த்து பண்ணணும். அகிலா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆதியோட ஆயுஷமும் முடியட்டும், ரியோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துக்கிட்டு தான் முடிவு பண்ணணும். 10 days இங்கே தானே இருப்பா, பார்த்துக்கலாம். சரிங்க, டைம் ஆச்சு, தூங்குங்கன்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. புருஷ் மைண்ட் வைஸ், ஒரு வழி நம்ம ஆதிக்கிட்ட பேச சொன்னேன், அவன் இதை ஃபுல் ஸ்டாப் வச்சுருவான். அகிலா எல்லாத்துலேயும் நல்லவளாக இருக்க, நீ இந்த குடும்ப கௌரவத்தில் மட்டும் இல்லை, ரியாவை தெரிஞ்சுக்க 10 days போதும்னு நினைக்கிறேன். இந்த 2 months பார்வதி நம்ம கூட தானே இருக்கா? அவளோட நல்ல குணம் தெரிஞ்சவனுக்கு இந்த வீட்டோட மருமகளை அவளை செலக்ட் பண்ணணும்னு தோணலை உனக்கு. அப்போ படிப்பு அந்தஸ்து மட்டும்தான் நல்ல வாழ்க்கை தரும்னு நினைக்கிறேன்னா, உன் மகன் மனசுக்கு பிடிச்சவளால் தான் நல்ல லைஃப் கிடைக்கும்னு நினைக்கிறான். இதில் என் பிள்ளை பக்கம்தான் அனுப்பேன். என்னை மன்னிச்சுட்டு இருக்கலன்னு சொல்லி தூங்க போகிறாரு. அட் மிட் நைட் 2:00. பாருக்கு ஒரு ட்ரீம் வருது, யாரோ ஒரு பொண்ணு கனவுல வரான், நான் தான் ஆதியோட மனைவி வரப்போகிறோன்னு சொல்கிறான். அவளுக்கு பார்வதிக்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறான், இந்த வீட்டை விட்டு உன்னை ஆதியை வச்சு வெளியே அனுப்புகிறேன்னு. பாரு சடனாக மாமான் கத்திட்டு எழுந்திருக்கிறான். ஆதிவை கத்தனதை பார்த்து அவர் எழுந்து லைட் போடுறாரு. பாரு ரொம்ப நர்வஸாக உட்காந்துருக்கான். ஆதி என்னாச்சு பொண்டாடி, எதுவும் கனவு கண்டியாடி? பாரு ஆமாம்மா, ட்ரீம் பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டாடாரா? ஆதி சிரிக்கிறாரு. பாரு அழுதுகிட்டே பார்க்குறான். பாரு ஏமாம்மா சிரிக்கிறீங்க, நான் இவ்வளோ கவலையாக சொல்கிறேன். ஆதி பின்ன சிரிக்காமல் என்ன பண்ண சொல்கிறேன்? ரியாவை நினச்சிட்டே தூங்கியிருப்பேன், அதான் அந்த ட்ரீம்ல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு. பாரு முறைக்கிறா. பாரு அப்போ அவங்க என்னை வெளியே அனுப்புறேன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமா? ஆதி நான் எப்போ அப்படி சொன்னேன்? நீயே நினச்சிக்கிட்டு செல்லக்கூட்டின்னு அவள் தோல் மேலே கை போட்டு, யார் நினச்சாலும் உன்னை எங்கிட்டருந்து பிரிக்க முடியாது, ரியாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதடி, வா தூங்கு, நெஞ்சில் சாச்சு தூங்க வைக்கிறாரு. பாரு டல்லாகவே இருக்கா, அவளுக்குள்ளே அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது, கண் கலங்கிக்கிட்டே இருக்கா. ஆதி நோட் பண்ணுறாரு. ஆதி பொண்டாட்டி எவ்வளவு நம்பிக்கையிலே உனக்கு? பாரு நிமிர்ந்து பார்த்து, நிறையா இருக்குமாம்மா, ஆனால் என்னை இப்போ சுற்றி இருக்க சூழ்நிலை சரியில்லைமாம்மா, அதான் பயமாக இருக்குது. ஆதி யோசிச்சுட்டு ஹிப்பில் கை வைக்கிறாரு. பாரு ஷாக்கா, என்னமாம்மா? ஆதி இருவரை நான் ஹிப்ஸ் என்ன கழுறாரு. பாரு பார்க்குறான். பாரு ஏதை கழட்டு, நீங்கள் கொடுங்க. ஆதி பொண்டாட்டி உன்னோட விரதம் முடிகிற வர இந்த செயின் என்னோட இருக்கட்டும். பாரு அச்சோ வேணாம், நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. ஆதி நோனை டிஸ்டர்ப் பண்ண போலடி, நீ ஏன் கூடவே இருக்குன்னு உனக்கு புரிய வைக்கதான் இது, என்கிட்ட இந்த 7 days இருக்கட்டும், நீ பயம் இல்லாமல் இருக்கலாம். பாரு எனக்கு என்ன பயம்? ஆதி சிரிச்சிட்டு, ஆதி ரியல்ல மித்ரா என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு தானே?
பாரு வேக்கப்பட்டு கீழே குனிச்சுக்கிறான். ஆதி கேடி இவ்வளோ பொசிசிவாக இருக்கேன், சரி தூங்கினு அவளை தூங்க வைக்கிறாரு. ஆதி மைண்ட் வேஸ் பொண்டாட்டி இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகியிருக்கானா, அவளோட மைண்டு ஃபுல்லாக என்னை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். ரியாவை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிறான். முதல்ல இதுக்கு ஒரு ஃபைனல் பண்ணணும், தூங்க போகிறாரு. அட் மார்னிங் பாரு கிச்சனில் எல்லாருக்கும் டீ போட்டுட்ருக்கான். அப்போ ஆதி ஜாகிங் போயிட்டு வராரு. ஹாலில் யாரும் இல்லை, நேராக பாருவை போய் பேக்கப் பண்ணுறாரு. பாரு வேகமாக கத்திடுறான். பட்டமாக வந்துடுறாங்க. ஆதி ஸ்டோர் ரூம்க்குள்ள மறைஞ்சிக்கிறாரு. பட்டமாக என்ன பருவத்தை ஏன் கத்துன? பாரு சவுண்ட் கேட்டு பிவேல் சீனியர் கேங் சார் பட்டி வராங்க. பாரு முழிக்கிறான். பாரு ஒளிலக்கா கை சுட்டுக்கிட்டேன். மதன் பார்த்துமா கைக்கு மருந்து போடலாம் வா. பாரு இல்லை நீங்களாம் போங்க நான் வரேன்னு ஸ்டோர் ரூம் சைட் பார்க்குறான். சீனியர் கேங் நோட்டுடு ஸ்டோர் ரூம். புருஷ் பட்டமாக நீ பூச்சிரூமை க்ளீன் பண்ண, அகில ரெடியாகி இருப்பான். பட்டமாக போகிறாங்க. பிரதாப் ஸ்டோர் ரூமுக்கு இருக்க ஆதி கையை பிடிச்சு நிற்கிறாரு. பாரு ஆதி பின்னால் மறைஞ்சிக்கிறான். பிரதாப் இவனுக்காக பொய் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டியா நீ. பாரு பல் ஸ்மைல். மதன் ஆதி அவகிட்ட பேசணுன்னா நீ ரூமில் பேச வேண்டியதானே, கிச்சனில் வச்சு பேசாதடா. அண்ணியோ இல்லை எங்கள் வீட்லையோ பார்த்தா உனக்கு தான் ப்ராப்ளம். அவளும் மாட்டிப்பா சரியா ஆதி பார்க்குறாரு. ஆதி இப்போ என்ன நான் ரூமில் பேசணும் அவ்வளோதானேன்னு சொல்லிவிட்டேன். பாரு தூக்குறாரு. சீனியர் கேங் ஷாக்கு. பாரு மாமா விடுங்க என்ன பண்ணுறீங்க. ஆதி உன்னோட மாமனார் தாண்டி சொன்னார்ப்பான்னு தூக்கிட்டு போகிறாரு. பிரதாப் டி ஆதி ஹால்ட என்ன பண்ணுற, மதன் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டான். ஆதி இல்லை மாமா சித்தப்பா சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். புருஷ் அச்சோ மதன் ஏதாச்சும் பண்ணுடா, அவனை பார்த்துட்டா எல்லாரும் மாட்டுவோம். பாரு மாமா ப்ளீஸ் இறக்கி விடுங்க, இப்படி ஹாலில் வச்சுட்டு நிற்கிறீங்களே. அம்மா வந்துட போகிறாங்க ப்ளீஸ்னு கெஞ்சிறான். நான் ரூமுக்கு வரேன் நீங்கள் மேலே போங்கன்னு சொல்கிறான். ஆதி அப்போ ஓகே வா போகலான்னு ஸ்டெப்ஸ் கிட்ட வராரு. ஆதி கேங் ஸ்டெப்ஸில் இறங்குது. ராம் அச்சிச்சோ என்னடா பண்ணுற இவனை கேட்ட போடுங்களான்னு சொல்கிறாரு. புருஷ் மதன் நீ ஏண்டா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்ற, அவனை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வான். அட் ஸ்டெப் ஆதி பரவ ஜாலியாக தூக்கிட்டு போகிறாரு. எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு இருக்குது. அகிலா பூச்சிரம போகிறதுக்கு வராங்க. பாரு இறுக்கி கண்ணை முடிக்கிறான். அப்போ கரெக்டாக ஐசு சிந்துவும் வந்து அகிலா பக்கம் பூச்சிரம கூட போகிறாங்க. ஆதி பரவ தலையாட்டிகிட்டு தூக்கிட்டு போகிறாரு. ஒரு வழி ஆதி ரூமுக்குள்ளே போக போகிறாரு. அட் ஹால் எல்லோரும் ஹப்படான்னு சோஃபாவில் உட்காடுறாங்க. இதெல்லாம் ரூம் வாசலில் நின்று பார்த்துட்ருக்கா. ஆதி கேங்ஸ்டர் இடம் வந்து உட்காடுறாங்க. மதன் இனிமேல் தெரியாமல் கூட சொல்ல மாட்டேன்னா, கொஞ்ச நேரத்தில் பதற விட்டுட்டான். ஆமாம் இந்த விளையாட்டுத்தனம்லாம் இவ்வளோ நாள் எங்கே போச்சு உங்கள்கிட்ட, நம்மளே இந்த பாட்டு படுத்துகிறான் அந்த பொண்ணு நிலமை. அட் ஆதிரும் உள்ளே வந்து டோர் லாக் பண்ணுறாரு. பாரு வேலைக்கு விட்டுட்டேன். பாரு முறைக்கிற அவளுக்கு பயம் கோவம் எல்லாம் கலந்துருக்கு. பாரு ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க, போங்க நான் உங்கள் கூட சண்டை. ஆதி ஏண்ட செல்ல குட்டி சித்தப்பா சொன்னார்னு தானே, ஒன்றா ரூமுக்கு அழைச்சிட்டு வந்து பேசுகிறேன், என்கிட்ட சண்டை போடுறேன். பாரு மாமா அம்மா மட்டும் பார்த்துருந்தா என்ன ஆகியிருக்கும். ஆதி ரொம்ப கூலாக இவ தாம என் பொண்டாட்டின்னு சொல்லியிருப்பேன். பாரு ஆதி புரியாமல் பார்க்குறான். என்னடி புரியலையா, நம்ம விசித்த அம்மாக்கிட்ட நான் நேரம் பார்த்து சொல்கிறத விட ஏதாவது ஒரு வகையில் அம்மா காதுக்கு போனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு வருந்தான். பாரு மாமா எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. ஆதி உன்னோட சத்தியத்தை மீற மாட்டேன். அதே நேரம் அம்மாக்கிட்ட நம்ம காதல் கல்யாணத்தை மறைக்கவும் விரும்பலை. அம்மா மனசில் என்ன இருக்குது என்னன்னு தெரியாததுனால தான் இப்படிலாம் பண்ணுற பார்வதி. பாரு வேணாம் மாமா கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருங்க பார்த்துக்கலாம். ஆதி சரி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் நீ போ. பாரு போக போகிறான். ஓய் கண்ணத்தை காட்டுறாரு. ரெண்டு சின்ன கிஸ் பண்ணுறான். இப்போ போ, முதல்ல உன்னோட அண்ணனுங்களுக்கு ஸ்ட்ராங்காக டீ போட்டுக்கூடன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆக போகிறாரு. பாரு ஆதி ரூம்லேருந்து வரான். ரியா ஆப்போசிட்டில் வரான். பாரு கண்டுக்காமல் போகிறான். ரியா பார்வதி ஆதி ரூமில் இருக்கானா. பாரு அவர் குளிக்க போயிருக்காரு. ரியா ஓகே அப்போ நான் வெயிட் பண்ணுற ரூமில், எனக்கு ஒரு டீ மட்டும் பட்டமாக்கிட்ட கொடுத்தனுப்பு. பாரு மைண்ட் வேஸ் என்னது ரூமில் வெயிட் பண்ணுறேன் என்கிட்டயே சொல்கிறான். விட மாட்டேன், அது அவங்க யாரையும் ரூமுக்குள்ளே வர சொல்ல வேணாம். பாரு நான் கீழே வரேன் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஹாலில் வெயிட் பண்ணுங்கள் நான் டீ தரேன். ரியா ஓ அப்படியா சரி ஓகே பாரு. பாரு கீழே போயிடுறான். ரியா மைண்ட் வேஸ் பாரு ஆதி மேலே இவ்வளோ பொசிசிவாக இருக்கான். ஆதி பாரதி மேலே உயிராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது மித்ரா சொல்கிறது கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்கும். இந்த விஷயத்தை ஆதிக்கிட்ட சொல்லியே ஆகணும். மித்ரா நீ என்னை வச்சு கேம் ஆடுறியா, உன்னோட கேமை உனக்கே பேக் ஃபைட் பண்ணுறேன். என்னை தாண்டி எப்படி நீ ஆதி பாருக்கிட்ட வரேன்னு பார்க்குறேன். கீழே போகிற அட் ஹால் ஆர்பாட்டி பார்வதி இங்கே வாமா
எங்கே உன் புருஷன், அவன் என்ன நினச்சிட்ருக்கான்? ஒரு நிமிஷத்தில் எல்லாருக்கும் சர்வமே ஆடி போயிட்டு. பாரு, நான் கேட்டேன் பாட்டி, அது காரணம் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. ராம், என்ன காரணம் தங்கச்சி? அகிலாண்டி துப்பாக்கி யாரை முதல்ல சுடுன்னு செக் பண்ணுறானா? மதன் அங்கிள், நம்ம லண்டனுக்கு போகலாமா? மதன், ஆமாண்டா, நீ சொல்கிறது சரிதான். ஆதி சம மாசா ஸ்டைலாக ரெடியாகி வர்றாரு. அருண், ப்ரோ வரார், எல்லோரும் வாயை வச்சு சும்மா இருங்கப்பா. பாரு பயந்துட்டு கிச்சனுக்கு போயிடுறா. ஆதி சிரிச்சிட்டே வர்றாரு. ஆதி, சாரி, சும்மா பண்ணுக்காக பண்ணேன்னு நினைக்காதீங்க. அம்மா கிட்டே இந்த விஷயம் போகணும்னு தான் பண்ணேன். பிரதாப், டே மாப்பிள்ளை கரெக்டான டைம் பார்த்து சொல்லணும். ஆதி, ஓகே மாமா. ரியா, ஆதி உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் வான்னு கூப்பிட்றான். பாரு ஆதியை பார்க்குறான். ஆதி கண்ணால் ப்ளீஸ்ன்னு கேட்குறாரு. பாரு போகாதீங்கன்னு தலையாடுறான். ரியா, வா ஆதின்னு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். பாரு முகத்தை திருப்பிக்கிறான். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு ரியா கூட போகிறாரு. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.